வணக்கம். கலையின் குரல், கவிஞரின் குரலாக, எழுத்தாளரின் குரலாக, பாடகர், நாடகர், ஆடல் வல்லோர் என்று அத்தனை அருங்கலைஞர்களதும் குரல் என்னை இணைத்து வருவது கலையின் குரல். இன்றைய கலையின் குரல் நிகழ்ச்சியிலே ஒரு முதுபெரும் கலைஞனை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த கலைஞன் கரவட்டி என்ற கிராமத்திலே சின்ன வயதிலிருந்து கலையோடு ஈடுபாடு கொண்டு அந்த கலை பயணத்தை மேற்கொண்டு கனடிய மண்ணுக்கு வருகை தந்த பின்னாலும் அதை விட்டு விடாது, இங்கும் தன்னுடைய கலை தொண்டுகளை செய்து வருகின்ற ஒரு அருங்கலைஞர் இவர். இவர் ஒரு அண்ணாவியார் என்று கூட நாங்கள் இவரை சொல்லலாம். அதாவது யாழகத்திலே வந்து இசை நாடக மரபுகள் மிகுந்த பலமாக இருந்த அந்த காலகட்டங்களிலெல்லாம் இசை மரபு நாடகங்களிலே பங்கேற்ற ஒரு கலைஞன். குறிப்பாக சொல்லப்போனால் அரிச்சந்திரா அந்த நாடகத்திலே, அதிலும் சந்திரமதியாக வேஷமிட்ட ஒரு கலைஞன். அவருக்கு பெயர் வாங்கி கொடுத்ததெல்லாம் சந்திரமதி தான். ஐயா, அவரை நாங்கள் அழகையா என்று அன்பாக எல்லோரும் அழைப்போம். கந்தப்பு அழகையா என்பது அவருடைய முழுமையான பெயர். அழகையா, இங்க பாருங்க, சொல்லுங்க. நான் இப்போ சந்திரமதியைத்தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். உங்களை ஊரில் எல்லாரும் வந்து சந்திரமதி அழகையான்னு தெரியும். அப்போ சரி, அது எப்படி உங்களுக்கு இந்த கலை இந்த விஷயங்களுக்குள்ள சின்ன சின்ன வயதுலேருந்து கிளை எப்படி வாரீங்க? முதல் அண்ணாவி அண்டு ஒரு பழங்காட்டு ஆடல், அதனால காவடி ஆட்டங்கள் முதல் காவடி ஆட்டம் பழகுறீங்க? இல்லை, அவர் அதில் கொஞ்சம் அண்ணாவியார் கூட காவடி ஆட்டம், சின்ன மோளங்கள், கரகங்கள், அப்படியான இதுகளை செய்து கொண்டு வந்தோம் அந்த காலத்திலே இருந்து. அப்போ நீங்கள் முதல் காவடி ஆட்டத்தை? இப்போ எங்களுக்கு காவடி ஆட்டம் தான் முதல். ஒரு நாள் என்னை விட்டு பக்கத்தில் நான் அண்ணாவியா இருக்கிறேன், சொன்னால் ஐயா காவடி ஆடுவோம் ஒன்றும் ஓக மாட்டோம், எங்களை பிள்ளை மாதிரி ஓக மாட்டோம் சொல்லிவிடும், அதிலே ஆடணும். எங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு முருகன் கோவில், அதுக்கு காவடியோட தீர்த்தது ஆணிவுத்திரம் தீர்த்தது காவடி ஒன்றா எடுத்து அதிலே ரெண்டு காவடி ஆட்டம் ஆடி காவடி ஆட்டங்கள் ஆடணும். இப்போ காவடியாட்டம் நீங்கள் ஆடினது மாத்திரமல்ல, பிறகு காவடியாட்டம் நீங்கள் ஆக்களுக்கு பழக்கிறதுகள் நடந்திருக்கு. அது பிறகு அந்த குழு என்னை பழக்கி விட்டு கொஞ்சம் திறமாக வந்தேன். அது என்ன வந்து எங்களை பொடிகளும் என் ஆட்டத்தை பார்த்துட்டு இந்த பழக்கிறையோ எங்களுடைய அண்ணா ஓக முடியும் சொல்லி இப்போ அதுகளையும் பழக்கி கொண்டு இருக்கிறேன். என்ன பேர் சின்ன சின்ன இப்போ காவடி ஆட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் வந்து மிக முக்கியமாக தாளக்கட்டுகள் வரும். அதாவது அப்படி ஒரு பரதநாட்டியத்துக்கு தாளக்கட்டுகள் ஜதி கோர்வைகள் இருக்கிற மாதிரி இந்த காவடிக்கும் தாளக்கட்டுகள் இருக்குது. அதை அது அதை சொல்லி உங்க சொல்லி பாருங்களேன் பார்ப்போம். அது வந்து காவடி ஒன்று, கப்பல் கப்பல் ஆட்டம் ஒன்று, எல்லாம் தாளக்கட்டுகள் வேணும். அதில்தான் அது வரைஞ்சி வரைச்சி நல்ல மாதிரி ஆட்டம் காவடி ஆட்டம். அதில் பாட்டு ஏழை ஜேலோ சத்தின்னா ஏழை ஏலோ சத்தின்னா ஏழை ஏலோ கொண்டிலே பாடி ஏழஞ்சலாவும் மன்னாரன் தாண்டி இளநூறுபம் பயனும் வாய்க்காரன் தா ததுக்குனதா ததுக்குனா தத்தாதுக்குனதா ததுக்குனா தத்தா துள்ளி விழுவோம். அந்த தாளக்காட்டுக்கு துள்ளி விழுகிறார். தத்தி மீ தகச்சானு தத்தா சரிகிடதும் தக ஜானு திமி தக தத்தா சரிகிடதும் சாதாரி கிடதும் சாதாரி கிடதும் தக தறி கிடதும் தறி கிடதும் தறி கிடம் ஏழை ஏலோ
அருமையா இருக்கு ஐயா, அருமையா இருக்கு. நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் யோசிப்பார்கள், இந்த வயதுல நீங்கள் 80 தாண்டிட்டு தானே, இந்த வயதுலயும் இவ்வளவு மிடுக்காக இவர் பாடுகிறாரே என்று சொல்லி அவர்கள் பார்ப்பார்கள். இதோட அவர் வந்து இந்த அளவுக்கு இப்பொழுது பாடுகிறார் என்று சொன்னால், நோய்வாய்ப்பட்ட ஒரு சூழலை கடந்து வந்து இவ்வளவுக்கு நீங்க பாடுகிறீர்கள், அதே பெரிய ஆச்சரியமான விஷயம். சரி, இப்ப நீங்கள் சந்திரமதியை பற்றி நாங்கள் காய்ச்சாங்க, சந்திரமதியில அதன் பிறகு நாடாங்க போடுறாங்க, அதுல அதுல வர பாடல்களை நீங்க, ஓ அதுல வந்து புள்ளிய பார்க்க போறோம் காட்டுல, புள்ளை புள்ளை இறந்துடுது, அதாவது புள்ளிய வருது, நான் அடிமை கொண்ட வேதியர் இருக்கு, அவருக்கு தண்ணி அள்ளி கொண்டு வரும் வந்து வரைக்க இது சும்மா தான் இந்த புள்ளிய காணையில், இப்போ எங்கே இந்த புள்ளியில எல்லாம் வச்சு மூடி இப்படியா போட்டு போய் என்ன அந்த பாடல் அதில் வருது. ஓ அதில் இப்போ நான் சரி பிள்ளைகளை விட்டு நடந்தாலும் நான் மூடி வச்சு கிடக்கும் பாருங்க, ஒரு ஆடத்தில் வச்சு நான் மூடி விட்டுருக்கேன், அப்போ நான் பிள்ளைய பார்க்கவும் அந்த கட்டம் தான் ஆலமரம் என்பது இது பாடுங்க பார்ப்போம் ஐயா. ஆலமரம் என்பதும் எதுதானோ மகனே, எங்கேயாவது விட்டு போறேன் மகனே, சொல்லுங்க நீ எங்கே இருக்கிற, எனக்கு ஒன்றும் தெரியலையே, அந்நாய காட்டில நான் வந்து சிக்க தெரியாமல் வந்து நின்று தவிக்கிறேன், லோகதாதா மகனே எங்கே இருக்கிற, ஆலமரம் இதுதானோ மடிந்த இடம் இதுதானோ, இந்த பாட்டை படித்து கொண்டு போறேன். அதாவது நீங்கள் அந்த நேரம் மந்திர் பெண்ணாக வேஷம் போட்டு இப்படி படிக்க ஜனங்களை அழுதிருப்பார்கள் என்றால் அவ்வளவு உணர்வு பூர்வமாக அதை நீங்க செய்யறீங்கள். மற்றது அந்த வசனங்களையும் அப்படிதான் நீங்க சொல்றீங்க. ஒரு புள்ளிய கண்டன் கண்டனால ஆடுத மகனே லோகதாஜா, என்னை விட்டு பிரிஞ்சியடா, என்னை பாருடா அம்மா வந்துருக்கிறேன், லோகதாஜா வாடா என் கண்ணன் மணியே, எழுந்தோர் முத்தம் தாடா என் கண்ணன் மணியே, காடா உனக்கு மனை வீடா நீங்குறங்க பாடா என் விதித்த தோடா, நான் பாவி வாடாயன் கண்ணன் மணியே, எழுந்தோர் முத்தம் தாடாயன் கண்ணன் மணியே. மகனே என்னன்னு பார்க்க மாட்டியாடா, சொல்லுமே சொல்லுமே லோகதாஜா. ஐயோ, ஊரில் இதை பார்க்கின்றவர்களுக்கு ஊரில் இந்த ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்த அந்த நினைவுகள் வரும். இசை நாடகம் ஹரிச்சந்திரா என்று சொல்லுகின்ற பொழுது கலைஞர் எங்களுடைய அமரர் பேபி வைரமுத்துவை எல்லோரும் நினைத்து கொள்வார்கள். மயான காண்டம் அந்த ஆரடிகள் இனிதான் பாடல் எல்லாம் நினைவுக்கு வரும். நினைக்கிறேன் அந்த காலத்தில் இந்த கூத்துக்களை பார்க்க ஒரு ஊரில் கூத்து நடந்தாலும் அந்த ஊர் மாத்திரம் பார்க்குறேன் இல்லையா, ஏன்னா அந்த ஊரில் சுத்த வர இருக்கிற ஊரெல்லாம் வந்து பார்க்குமோ இல்லையோ. ஓ என்னண்டுடும் படம் எடுப்போம்,
படம் கிடையாது, அந்த நேரம் வீடியோ இல்லை, கேமரா இல்லை. அப்போ வாய்ப்பாடு தான் கொஞ்சம் ஐயா, அந்த வீடியோவும் படமும் இதுவும் இல்லாதபடியால் தான் நான் நினைக்கிறேன். அந்த அந்த நேரம் இந்த வேஷம் போடுற ஆக்கள் இந்த வேஷம் போட்டுட்டு எல்லாம் அழிக்கிறவையா, நான் அந்த காதில் கொஞ்சம் விட்டுட்டு வெளியில் அடுத்த நாள் நடக்கிறவையா, நீங்களும் செய்தீங்களோ என்ன இருக்கு தேங்காய் எடுத்து எல்லாம் தான் கொட்டையை கால. சரி சரி சரி, இதை விட நீங்கள் வேறு என்ன இசை நாடகங்கள் செய்யுங்கள்? இப்போ வள்ளி திருமணம் செய்ததா செய்திருக்கிறீங்களோ என்று நினைக்கிறேன். அப்படியா? அது அவங்க நினைவில்லையா பாடல் வள்ளி திருமணம்? அது அதாவது வந்து அது நாடகம் குண்டு போடுறதுனால உடைய உடைய போடுறது தானே. இல்லை இல்லை, அந்த ஆனால் ஒரு நாளுக்கும் நடத்த முடியாது, பொம்பளை நடத்த முடியாது. அதுக்கு பொம்பளை வள்ளி வள்ளி என்றால் மூன்று வள்ளியை போடுவோங்க, முற்கூத்து பிற்கூத்து அப்படி தான் நாங்கள் நடத்துகிறோம். அதில் எனக்கு அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், வள்ளி திருமணம் நடந்தது. அதில் சின்ன பிள்ளையாக போட்டு செய்திகளோட அது என்ன பாட்டு பிடிங்கள், அந்த மன பிடிங்கள். சரி, இப்படி நீங்கள் நிறைய கூத்துக்கள் அதெல்லாம் ஊரில் செய்திருக்கிறீர்கள், உங்களை ஒரு பெரிய கூத்து கலைஞனாக ஜனத்துக்கு தெரியும். ஆனால் நீங்கள் திரும்பி இந்த நாட்டுக்கு வாரீங்கள், கனடாவுக்கு வாரீங்கள். இப்போ கனடாவுக்கு வந்த பிறகு நீங்கள் இந்த கலை விஷயங்கள் என்ன என்ன செய்தி? எங்கள் சூழ்நிலை உடுப்பிட்டீர்களா? அவர் என்ன வந்து அவர் வந்ததுக்கு சொல்லி என்னோட ஓடி வந்து ஒரு கூந்து போனோம். கூந்து இந்த உடுப்பிட்டி அமெரிக்க உடுப்பிட்டி அமெரிக்க அதுதான் கூந்து போடணும் என்று உடுப்பிட்டி அப்படி நான் அதுலேயும் போட்டு நான் அதில் அந்த உங்களோட கூத்தும் பாட்டும் பார்க்கறதுக்கு சனம் நிறைய வந்தது. நான் வாங்க சனம் வந்தது. அப்போ அந்த 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 தொடர்ந்து அங்கே கூத்து வச்சது நீங்கள். அப்போ இதை விட நீங்கள் நான் நினைக்கிறேன் சில இந்த விழாக்கள்லேயும் சில இடங்கள்லேயும் சில சினிமா பாடல் கூட நீங்கள் பாடி இருக்கிறீர்கள். இந்த தஞ்சாவூர் மன்னிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், அது தெரியுமா அந்த பாட்டு? அது தெரியும். அவரோட பாடுங்களேன் பாப்போம் கொஞ்சம். மணியல் மனப்பாடு மாடு கட்டி மாயவனாடு போட்டு வயக்காட்டு உழுது போடுதில்ல கண்ணு பதம் தலைய போட்டு பாடுபாடு தில்ல கண்ணு ஆடி சிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதிய வச்சு நாத பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை தங்கட்டி இறைச்சு போடு சின்ன கண்ணு கருதில்லா விளைய வச்சு மருதில்லா அழை வச்சு அறுத்து போடு கழுத்து மட்டில சின்ன கண்ணு. மூச்சு கஷ்டமா இருக்கு, அது வயது போனா அது இப்படி பிரச்சனை. இதே மாதிரி நீங்கள் தஞ்சாவூர் மண் எடுத்து பாரு நீங்களே, அதுவும் கொஞ்சம் பாடுங்களேன் பாப்போம். தஞ்சாவூர் மண் எடுத்து தொடர்ந்து பாருங்க. சேர்த்து சேர்த்து நாங்க செய்த பொம்மை இது பொம்மை இல்லை உண்மை இல்லை உண்மை எத்தனையோ பாடுபட்டோம் அம்மா அது அத்தனையும் உன்னை போல மின்னம்மா பதில் சொல்லம்மா போடு தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி போட்டானே போட்டானே என்னோட வயலே போடு தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி போட்டானே போட்டானே என்னோட வயலே. ஐயா எனக்கு ஒரு கேள்வி, தொண்டனிக்காட்டிலும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த சூப்பர் சிங்கர் அது தண்டெல்லாம் நிறைய ஜனங்கள்லாம் அங்கே வெண்டவை தோத்தவை எல்லாம் இஞ்ச வரையினம் உங்களை இஞ்சத்தை மேடையில் கூப்பிட்டு இதை பாட பண்ணலாமே. பாட்டு விஷயங்கள் பரம்பரை பரம்பரையாக வருது. வீட்டு பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அது வந்திருக்குமே. ஓ வந்திருக்கு, மகன் இருக்கிறான் நல்லா பாடுவான். யாரை சொல்றீங்க?
எந்த மகன்? உங்கட மகன் செந்தூர் அழகையா. செந்தூர் அழகையா கரடிய மண்ணில் தெரியும். அவர் நல்லா பாடுவார். நிறைய நாட்டு பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார். மூன்றுவரும் பாடுவார் தெரியாது. எல்லாம் இப்போ அங்கே கல்யாணம் கட்டி அங்கங்கே இருக்குது. அப்போ இந்த பேரப்பிள்ளைகள் என்ன மாதிரி பாடுது? இப்போது ரேப் அந்த மியூசிக் பாடுதா அல்லது உங்களோட பாட்டுகளும் பாடிக்கணுமோ? தமிழ் பாட்டு பாடுகள் குரலும் இப்போது இங்கே இதுவும் பாட்டுகள்லாம் பாடி ஆடுறாங்க. சரி சரி. பயலாக்கள் அது வந்து இப்போ அவங்க இந்த இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு பாடல்கள் பாடிக்கணும். ஆனால் அந்த சங்கீதம் இருக்குது தொடர்ந்து. மக்கள் எல்லாம் ஆடுவாங்க பாடுவாங்க. சரி, கதைகளை நான் இன்னொரு கதை கேட்க போகிறேன், நீங்கள் அதை சரியாக சொல்லணும். என்ன உங்களோட கூத்தில் மயங்கித்தான் உங்களுக்கு அங்கே ஒரு ஒரு காதல் திருமணம் நடந்துட்டு சொல்லிச்சுன்னா எனக்கு எனக்கு சரிவில் சரியாக தெரியல. என்ன அதை பற்றியது சொல்லுங்களேன். அப்படி இல்லை, அப்படி எனக்கு தெரியாது. என்ன இருக்கிறான் நாடகம் போடுறோம் கூத்தாடுறதில்ல பொம்பிடல் பார்த்து நல்லதுண்டா கொஞ்சம் கண் மருவி கொடுக்குறதா விருப்பம் விடலாம் விடலாம் செய்யலாம் செய்யலாம். எனக்கு அவ்வளோ விருப்பத்தை காண்டவன் தெரியல விட்டுட்டேன். சரி, இப்போ நீங்கள் காதல்லாம் கட்டினது காதல்தான் கடைசி கடைசி காதல்லாம் முடிஞ்சது. அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சது. இப்போ நீங்கள் இப்போ இப்போ வீடுகளில் இருக்கேக்க உங்களுக்கு இந்த மாதிரியான விழாக்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வேறு வெளியில் போய் இந்த விழாக்களை பார்க்கவும் அதில் எதுவும் நீங்களும் எதுவும் சின்ன அளவில் என்னாலும் பங்களிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கா? நான் சொல்கிறது இப்போ சீனியர் சொசைட்டி இதுகள் எல்லாமே இருக்கு ஐயா. இந்த இல்லை உங்களோட பிள்ளைகள் உங்களை பிள்ளைகள் வந்து விரும்பி கேட்டால் போவேன். நாட்டம் பார்க்க போவோம், போவோம், படத்துக்கு போவோம். அது போறோம். நீங்க பிள்ளைகள் வந்து ஏற்றினா போக இல்லாட்ட பிள்ளையா இருப்பேன். ஆனால் அப்போ வீட்டில் இருந்து என்ன செய்யறீங்க? எப்படி கூட பொழுதுகள் நீங்கள் ஒரு கலைஞனாக இருந்த உங்களுடைய பொழுதுகள் எப்படி போகுது? டிவியை பார்க்கறது, டிவி ரேடியோ ரேடியோ இருக்கு, ரேடியோ கேட்பீங்க. ஓ, அதில் இருந்து இதை கேட்டு கொண்டு இருப்பேன். சரி, ஊருக்கு போய் வந்தீங்களா கிட்டடியில்? நீங்க வாழ வைத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் நான் நினைக்கிறேன் இந்த மண்ணை வாழ வைத்த அகதிகளாக வந்த எங்களை இளம் பிள்ளைகளை மாத்திரமல்ல முதியோரையும் வாழ வை முதியோர்களுக்கு எத்தனையோ சலுகைகள் செய்கின்ற ஒரு தேசமாக இருக்கிறது. எத்தனையோ வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கிறது. முதியோர் சங்கங்களுக்கு வந்து பண உதவிகளை செய்கிறது. முதியோர்கள் தங்களுடைய கலையாற்றல்களை வெளியிலே கொண்டு வரக்கூடிய விதத்திலெல்லாம் வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறது. ஆகவே இந்த மண்ணை நீங்கள் விரும்புகிறீர்கள், கனடிய மண்ணை நீங்கள் விரும்புகிறீர்கள். அந்த நல்ல செய்தி ஒரு 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 கலைஞன் தாயகத்தில் பல மேடைகள் கண்ட கலைஞன் இன்னும் பாடிக்கொண்டிருக்கின்ற கலைஞர் இப்பொழுது நீங்கள் இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுதும் உங்களுக்கு அது ஒரு சுவையை தரக்கூடிய விதத்திலே பாடுகின்றதை கேட்டீர்கள், பார்த்தீர்கள். ஆகவே அந்த கலைஞருடைய குரலாக அது வருகிறது. அதாவது இந்த மண் கனடிய மண் பல் கலாச்சாரங்களையும் பேடுகின்ற இந்த மண்ணிலே நாங்கள் வாழ கொடுத்து வைத்தவர்கள். எங்களுக்கு செய்கின்ற வசதிகள் வாய்ப்புகள் சுகாதாரம் மருத்துவம் இவையெல்லாம் எங்களை இன்னும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என்ற அந்த நல்ல செய்தியை இந்த கலைஞன் வாயிலாகவே இந்த வயதான இந்த கலைஞருடைய வாயிலாகவே கேட்டோம். நல்லது அழகையா, நீங்கள் இன்றைக்கு இந்த கலையகத்துக்கு வந்து எங்களுக்கு உங்களுடைய பாடல்களையும் தந்து உங்களுடைய அனுபவங்களையும் சொன்னதுக்கு மிகவும் சந்தோஷம். நன்றி. கலையகத்துக்கு எங்களுடைய நன்றி, உங்களுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கலையின் குரல் நிகழ்ச்சிகளே உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது வைரமுத்து திவ்யராஜன். வணக்கம்.